தற்போதைய உடனுக்குடன் நீரிழையை பார்க்கலாம். படகை விடுவித்தால் மட்டுமே சொந்த ஊருக்கு செல்வோம் என்று தருவைக்குளம் மீனவர்கள் மாலத்தீவில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது உடனுக்குடன் நீரிழையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துமோகன், மாலத்தீவில் மீனவர்களுடைய படகை பிடித்து வைத்துக் கொண்டு 22,27,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் என்ன முத்துமோகன், விரிவா சொல்லுங்க. வணக்கம். தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்களை அத்துமீறி மாலத்தீவு கடல் பகுதியில் உள்ளே நுழைந்ததாக கூறி மாலத்தீவு கடற்படை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்துள்ளது. மேலும் இது மீனவர்களை விடுவித்த நிலையில் படகை விடுவிக்க 2,27,43,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு மாலத்தீவில் மீனவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மைக்கேல் பாக்கராஜ் என்பவருக்கு சொந்தமான படகில் கடந்த அக்டோபர் 1 12 மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக இந்திய பெருங்கடல் பகுதியில் சென்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த 20 வானிலை மைய எச்சரிக்கை காரணமாக இவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது மாலத்தீவு கடற்பகுதி அருகே இவர்கள் இந்திய கடல் பகுதியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த மாலத்தீவு கடற்படையினர் தங்கள் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீனவர்கள் தருவுக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடித்ததாக கூறி 12 மீனவர்களையும் படகையும் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த மீனவர்கள் தூத்துக்குடி தருவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து அவர்களை மீட்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் பல்வேறு தரப்பினர் நடவடிக்கை எடுத்து வந்தனர். மேலும் இந்த நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் படகை விடுவித்தால் மட்டுமே கொண்டுவர திரும்பும் என்று மீனவர்கள் கூறி வந்தனர். இந்நிலையில் படகை விடுவிக்க மாலத்தீவு அரசாங்கம் சுமார் 2,27,44,190 ரூபாய் அந்த நாட்டு மதிப்பில் அபராதம் விதித்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் இங்கு படகை எவ்வித கட்டணமும் இன்றி உடனடியாக விடுவிக்க இந்திய தூதரகம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக அரசு ஆகியவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்ட மீனவர்களை உடனடியாக சொந்த ஊர் திரும்பவும் படகை எவ்வித அபராத கட்டணமும் இல்லாமல் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் மற்றும் மீனவர்கள் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுடைய தகவலுக்கு நன்றி முத்துமோகன்.